ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஊரும் பேர் என்ற சீரீஸ் தான் பண்ணின்னு இருந்திருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சீரீஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம நியூ சீரீஸாக வந்து பாரம்பரிய மருத்துவம்னு சொல்லிட்டு நம்ம சுற்றி இருக்கிற மூலிகை ப்ளஸ் வந்து நமக்கு தெரியாத மூலிகை என்னென்னலாம் இருக்குதோ அதை வச்சு நம்ம எப்படி எப்படிலாம் நம்ம உடல்நலத்தை பாதுகாக்க முடியுமோ அதை பற்றி தான் நம்ம இனிமேல் வந்து தொடர்ந்து வீடியோவை வந்து பார்க்க போகிறோம். இப்போது இன்றைக்கி நம்ம அதில் முதல்ல பார்க்க போகிற மருத்துவ செடியும் மருத்துவ கொடின்னு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா முடக்காத்தாங்கீரையை தான் பார்க்க போகிறோம். முடக்கு அறுத்தான்னு சொல்லுவாங்க. ஏன் அதுக்கு அந்த ரீசன்ன்றது நம்ம இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது எப்படிலாம் பயன்படுது, அது எதற்கெல்லாம் பயன்படுதுன்றது உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான்கீரை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை சுற்றியோ நம்ம கொல்லியில் சுற்றியோ எங்கே பார்த்தா கிராமப்புறத்தில் அதிகமாகவே கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான்கீரை, அதாவது கை கால் முடக்கம், பக்கவாதம், வாத நோயெல்லாம் வருது பார்த்திங்களா, அதுக்கு வந்து சிறந்த மருந்தாக வந்து பயன்படுது. இது எப்படி பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீரை ப்ளஸ் வந்து ஆமணக்கு எண்ணெய் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்ல மையாக இருந்துச்சுன்னா எண்ணெய் மாதிரி ரெடி பண்ணி நம்மளுடைய மூட்டு வலியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அங்கெல்லாம் தடவுணும்னா அந்த மூட்டு வலி வந்து கூழ்ம நிலையில் தடவணும். இந்த இது எல்லாத்தையும் செஞ்சு அப்படி தடவக்குள்ளே அந்த மூட்டு வலி எல்லாமே வந்து உடனடியாக வந்து க்யூர் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த இலையை வந்து தோசையில் அரைச்சி சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து மூட்டு வலின்றதே வரவே வராது. ரொம்ப கஷ்டம், நீங்கள் எவ்வளோ பெரிய வேலை செஞ்சாலும் சரி மூட்டு வலின்றதே வராது. நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒன்று அல்லது ரெண்டு முறையாவது இந்த கீரையை வந்து பார்த்தீங்கன்னா முடக்கத்தான்கீரையை அவங்களுடைய உணவில் சேர்த்து கீரையை வந்து தோசையில் சுட்டும் சாப்பிட்டாங்க. இதை அடையாவையும் செஞ்சு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் இந்த முடக்கத்தான்கீரையோடைய இது வரைக்கும் பார்த்தீங்களா இந்த காய் இது முதக்கொண்டு இதனுடைய காய்ப்பூ இதை முதக்கொண்டு பார்த்தீங்கன்னா நிழலில் உலர்த்தி அரைச்சி இதையும் நம்ம வந்து உணவில் உட்கொண்டோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வலின்றது எதுவுமே வராது. இதே போல் இந்த செடியை வந்து எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். அதே அந்த எப்படி வேணாலும் ஊறகாவே அரைச்சி துவையிலாவும் அரைச்சி அதே மாதிரி உணவில் வந்து டெய்லியும் சேர்த்துக்கிட்டு வந்தாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் நமக்கு வராது. கை கால் வலி எந்த ஒரு வலியுமே வராது உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தினமும் வந்து வெறும் வயிற்றுலேயும் வந்து இதை பொடியாக செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தாலும் நம்ம உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இவ்வளோ அரிய மூலிகை தான் நம்ம வந்து வீட்டை சுற்றி எங்கே பார்த்தாலுமே நம்ம வச்சுட்டு இருக்கோம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், தோசையில் சுட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு இதனுடைய மகிமையும் உங்களுக்கு தெரியும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முடக்கார்த்தான் கீரையுடைய பயன்களும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை.